ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் வேர்ல்டு. இன்னைக்கு எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம குக்கிங்லேருந்து நம்மளுடைய விளாகை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து இது எத்தனை ஆட்டுக்கால் மச்சா? இது ஒரு நாலு ஆட்டுக்கால், ஆனால் ஒரே ஆட்டோடய நாலு கால். ஜோ கடவுளே, நாலு கால் அப்பனா? நான் வேற லூஸ் மாதிரி கேள்வி கேட்குறேன். ஸோ தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க க்ளீன் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க சுட்டு. இருந்தாலும் அந்த தண்ணியில், சூடு தண்ணியில் நான் இந்த காலை போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடுறேன். ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிடலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசாவை எடுத்து தண்ணியில் ஊற வச்சுட்டேன். இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறினா போதும். அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் இப்படி ஸ்பூனோ இல்லை இது கத்தியோ வச்சு இப்படி மேலே ஆப்பில் சுரண்டிங்கன்னா நல்லா அந்த சுட்டு கருப்பாக இருக்கும்ல, அது எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும். இங்கே பாருங்கள் எப்படி க்ளீன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கும் போது சின்ன சின்ன முடிகள் இருந்தாலுமே அது பிச்சுக்கிட்டு வந்துடும். அப்படி வந்ததுக்கு அப்புறமா அதுல வந்து நான் கொஞ்சம் மிளகாத்தூள், சாரி மஞ்சத்தூள் போட்டு பிசைஞ்சு ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சிருந்தேன். இந்த ஸ்லோ மோஷன் சாட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நானும் மகியும் பார்த்தே மச்சா சூப்பரா இருக்கடா அப்படின்ட்டு எடுத்தோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த கால் கூட வேக வைக்கிறதுக்கு போடுற ஐட்டம்லாம் நான் கட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தில் முக்கால் வாசி வெங்காயம் எடுத்துக்கிட்டேன், ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த காலில் மஞ்சள் போட்டு அவ்வளோ நேரம் ஆயிடுச்சா. இப்போ அதை கழுவி கழுவி காக்கா கூத்திட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு பச்சை மிளகாய் மட்டும் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ குக்கரில் நம்ம எடுத்து வச்ச கால், ஒரு முக்கால் வாசி வெங்காயம், அடுத்து தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கரம் மசாலா, அடுத்து மஞ்சள் பொடி, அதான் சொல்றேன்ல, அடுத்து உப்பு. ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதுல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இல்லைன்னா பல் தேய்க்கிற பேஸ்ட்டை போடுங்க, நீங்கள் எடுத்து கொடுப்பான் அவன் பேச கேட்காதீங்க. இப்போ தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவு சால்ட் பார்த்துக்கோங்க. இப்போ அடுப்பில் ஏற்றி நான் ஃபஸ்ட்டு 10 விசில் விட்டேன், வேகலை. அடுத்து 10 விசில் விட்டு மொத்தம் 20 விசில். ஸோ இந்த விசிலெல்லாம் அடிக்கிறதுக்குள்ள ஒரு அரைமுடி தேங்காய் நான் எடுத்துக்கிட்டேன். அது கூட நம்ம ஊற வச்ச கசகசாவும் ஒரு 10 முந்திரியும் ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன் நைஸா. இன்னொரு குட்டி ஜாரில் பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, மிளகு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் பவுடர் பண்ணி வச்சிடலாம். நம்ம வேக வச்ச காலை தனியாக வச்சிடலாம். இப்போ அதே குக்கரை வாஷ் பண்ணிட்டு அதில் எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதை போட்டுட்டு ஒரு பாதி வெங்காயம், அதை வந்து பெருசாக இருந்ததுனால நான் இந்த கணக்குக்கு சொல்கிறேன், வதக்கிட்டு ஒரு 1.5 தக்காளி போட்டு வதக்கிட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கிடலாம். தேவையான அளவு வதங்கிறதுக்கு சால்ட் போட்டேன் நான். இப்போ அது கூட வந்து கொத்தமல்லியும் போட்டு நல்லா வதக்கிட்டு கரம் மசாலா போட்டேன். நம்ம பொடி பண்ணி வச்சோம்ல கடுகு, சாரி பெப்பர் பொடி, பெப்பரு, சீரகம், சோம்பு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம அந்த வேக வச்ச காலையும் எடுத்து போட்டுட்டு அந்த தேங்காய் விழுது அரைச்சம் பாருங்க, அதுல தேவையான அளவு தண்ணியும் ஊத்தி மொத்தமா ஊத்திட்டேன். உப்பு செக் பண்ணிட்டு மூடி இப்போ ஒரு 3 விசில் அவ்வளவுதான். அது விசில் அடிக்கிறதுக்குள்ள கொஞ்சம் நஞ்சம் இருந்த பாத்திரத்தையும் டப்பு 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 டப்புன்னு கழுவி வச்சிடலாம். நான் வந்து இப்படிதான் பாத்திரம் விளக்குவேன். ஃபர்ஸ்ட் விளக்கி வச்சுக்கிட்டு சட்டு சட்டுன்னு அடுத்தடுத்து எடுத்து விளக்குவோம்னா தண்ணி வேஸ்ட் ஆகாம நம்மளுக்கு நிம்மதியா இருக்கும். சோ இது எல்லாத்தையுமே கழுவி நம்ம எடுத்து வச்சுட்டு உள்ள போகலாம். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜன்னலை கிளீன் பண்ண போறேன். நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம சமையல் பார்த்தோமா, இப்போ இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நான் குளிக்கணும். காலையில் மகி எப்போ போல பூஜை பண்ணிட்டாரு. என்ன விஷயம் சொல்ல வந்தேனா, எத்தனை ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்படி தோணியிருக்கோம், என்கிட்ட 2-3 ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. என்னன்னா இப்போ ஹஸ்பண்டுக்கு இன்னைக்கு லீவா, இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே லீவு தான், கவர்மெண்ட் லீவா, அது பிள்ளைங்களுக்கு லீவு. ஸோ இவங்களுக்கெல்லாம் லீவு கிடைக்கும், ஆனால் நம்மளுக்கு மட்டும் லீவே கிடைக்காது. ஏன் அப்படின்னா நம்ம பார்க்குற வேலை அப்படி, பொண்டாட்டின்னு அம்மான்ற வேலை பார்க்குறோம். ஸோ இதை வந்து எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, யாரும் வந்து இதை ஃபீல் பண்ணிச்சே நம்மளுக்கு லீவு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா இவங்களெல்லாம் நம்ம பார்த்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களெல்லாம் சரியாக யாருமே பார்த்துக்க முடியாது. அதை தான் சொல்ல வந்தேன். நம்மளால் முடியுன்றதுனால தான் கடவுள் நம்மளை பொண்ணாக பிறக்க வச்சுருக்காரு. இப்படி சொல்லி தான் நம்ம மனசை ஆற்றிக்கணும். அதனால் லைஃப்பை வந்து நல்லா என்ஜாய் பண்ணி, நம்மளுக்கு லீவே கிடைக்காட்டியும் பரவாயில்ல, ஆனால் அந்த நம்ம ஹஸ்பண்டுக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுக்கும்போது அவங்க சாப்பிட்டுட்டு ஒன்று சொல்லுவாங்க பாரு, ஆகா சோம்பா சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் நீங்களும் அதே மாதிரி என்ஜாய் பண்ணுங்கள். லீவு கிடைக்கலையே அப்படின்லாம் ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. ஜாலியாக எல்லா வேலையும் வந்து ரசித்து செய்யுங்க. நான் உங்கள்கிட்ட பேசிட்டு ஜன்னலே க்ளீன் பண்ணிட்டேன், இப்போ அந்த பக்கமாக வந்து க்ளீன் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. நீங்கள் சும்மா தக்க தக்கன்னு மின்றீங்க அப்படின்ற மாதிரி சூப்பராக இருக்குல்ல, செமையாக இருக்குது, நல்லா திக்காக சூப்பராக இருக்குது. இப்போ இதை வந்து பார்சல் பண்ணிடுவோம். நல்லா செம திக்காக இருக்குது பாரு, இடியாப்பம், அப்புறம் ஆப்பம், அப்புறம் எதுக்கு மச்சான் நல்லா இருக்கும், தோசைக்கு சூப்பராக இருக்கும், இட்லிக்கு சூப்பராக இருக்கும்.
அவள் தான் நம்மளுடைய பாயா ரெடி. அடுத்த வேலையை பார்ப்போம். என்னுடைய மூணாவது புள்ள. எனக்கா எது அக்கா? இதெல்லாம் அநியாயங்கா. இப்போதான் புள்ளகிட்ட வந்து உக்காந்த தங்க மாடி அம்மா மடியில் படுத்துக்கடி. அம்மா மடியில் படுத்துக்க அக்கா. அவன் முளைக்கிறான்க்கா. இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதான்னு. ரோலக்ஸுக்கு நாக்கு சைடு வாக்கில் தொங்குது. ஏ அங்காரா அத்தப்படுறா டே அங்கே. ஐயா இடுப்பு மட்டும் ஆடுது. ரோலக்ஸ் தங்கா. ஏ தங்க முடியுது தங்க பிள்ளை வந்துருங்க அம்மாட்ட வந்துருங்கடி. ஐயோ தங்க அம்மாட்ட வாங்கப்பா. ஏ தங்கண்டி அக்கா. தங்க பிள்ளை இங்க வாங்கடி அம்மாட்ட வாங்கடி. என் தங்கமே ஏட தங்கம் அடையுது. செல்ல பிள்ளை மடியில் படுத்துக்க. அம்மா மடியில் படுத்துக்க அக்கா. என்ன வளர வளர மடியில் படுக்க மாட்டேறாங்க்கா. அதான் மெச்சூரிட்டியை காட்டுறானோ. இங்கே பாருங்க. ஐயோ தங்கமே தங்கமே. ஆ செம்மையாக நல்லா இருக்குக்கா. அதான் இவன் எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டாலும் பேன் படுத்துக்கிறான் செல்லம். தங்கண்டி இது. ஆ வச்சுருக்கேன்க்கா. இது தங்கம் அடி இது. இவன் உயிரமோட்டு உங்கள் செல்லத்தை பாருங்களேன் மூஞ்சியை கிட்ட வந்து. இஞ்சிஞ்சிடி இஞ்சி இடுப்பழகன். ஏன் மாட்டுற மாட்டுற ஆப்பனு போ. இதால இங்கே அம்மாட்ட வாடி தங்கம். இங்கே வாங்கப்பா என் பட்டு வந்துருங்கடி. ஐயோ அப்படியே சரண்டர் ஆயிடுறது. அப்படியே சரண்டர் ஆயிடுறது. இங்கே மூஞ்சியை பாரு எவ்வளோ அழகு 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 தங்கம். ஓகே இப்போ அடுத்து வந்து கொஞ்சோண்டு கத்தால கொஞ்சோண்டு பறிச்சுக்கலாம். ஏன்னா தலையெல்லாம் இந்த வெயிலுக்கு தொறிஞ்சு தொறிஞ்சு இவன் வேற நாக்கு நேராக தொங்க மாட்டேங்குதோ ஆடிட்டே வருது. சரி கொஞ்சோண்டு கத்தால எடுத்து இந்த பார் நல்லா இதை வச்சு ஒரு ரெமெடி பண்ண போகிற தலைக்கு. அதை போட்டவொடனே தலையில் இருக்கிறது எல்லாம் சரியாக போயிடணும். அதனால் துளசியை மோந்து பக்காத வா வா உள்ள வா. நான் வந்து கொஞ்சோண்டு தான் கத்தால எடுத்திருக்கேன். நீங்கள் வா. தங்க மாடியுது என்னடா இது. ஸோ கொஞ்சமாக எடுத்ததுனால நான் மிக்சியிலலாம் போடலை. இந்த மாதிரி சீவல் இருக்குது பார்த்தீங்களா இதில் வச்சு இப்படியே தேய்ச்சோன்னா அந்த ஜெல்லு மட்டும் அழகாக வந்துடும். நம்மளுக்கு திப்பி திப்பியாகவும் இருக்காது. நான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துடுறேன். ஏதோ கத்தாலையை நல்லா இப்படி சீவி வச்சா இது எதுக்கு நான் பண்ணுறது தெரியுமா? அப்போ இந்த வெயில்னால் நம்மளுக்கு வேர்க்கும் அரிக்கும் தலை ரொம்ப. இதனால் சொரிஞ்சு சொரிஞ்சு என்ன ஆயிடுச்சுன்னா தலையிலே வந்து நம்மளுக்கு சின்ன சின்ன காயம் மாதிரி இருக்கும்ல எரியும் நம்மளுக்கு தலை. ஸோ அதான் அதான் அது சொல்ல தெரியல எரியும் தலை நம்மளுக்கு ஸ்கேல்பே. நல்ல விஷயம் எரியும் போது என்ன பண்ணால் டக்குன்னு ஒரு குண்டால் அரிசியை போட்டு தலையில் ஏற்றிட்டு தான் சாப்பாடு வடிஞ்சிடும். ஏன் எரியும் போது நாலு ஐஸ் கட்டி தூக்கி போட்டால் அணைஞ்சிருட்டோம். இப்போ இதில் வந்து நான் இந்த கத்தாலையோடவே நான் தலைக்கு தேய்க்கிறேன். ஆயிலும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்சியில் போட்டு அடித்தோன்னா நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். எனக்கு வந்து இங்கே இது பண்ணுறதே ஓகேன்ற மாதிரி இருக்குது. இங்கே இருங்க ஜெல்லி மாதிரி இருக்குல்ல அப்படியே எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்றேன் நல்லாதான் இருக்கும். குழு குழுன்னு இது விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் வேப்பெண்ணெய் தேங்காய் எண்ணெய். ஸோ இதை எடுத்து ஆனால் என்னென்னா இப்போல்லாம் வந்து எனக்கு தலைக்கு எண்ணெய் தேய்க்கவும் பிடிக்கல ஒன்றுமே பிடிக்கல. எப்படா எனக்கு சொந்த வீட்டுக்கு போகலான்னு இருக்கு. அது மட்டும் தான் எனக்கு பிடிக்குது. ம் சொல்லுவேன் நீ நல்லா. இந்த இடத்துல அதான் என்ன சொன்னாங்க யுஎஸ் அம்மாவும் சொன்னாங்க பிரியாவும் சொன்னாங்க தூக்கி போனிட்டெல் போடக்கூடாது. போனிட்டெல் போட்டால் என்னென்னா இந்த இடத்துல முடி கொட்டுமா. ஏன்னா பின்வாக்கில் மொத்த முடி இழுக்கிறதுனால அப்படி சொன்னாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு ஒரே கச்சக்கச்சான் இருக்குது. அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். ஸோ இது தலையில் தைக்கும் போது என்ன ஆகும்னா நல்ல தலை நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். ஆனால் இவ்வளோ வெயில் அடிக்கும் போது கூட கத்தால ஒத்துக்காது அப்படின்னா நீங்கள் தேய்க்காதீங்க. எனக்கு எனக்கு எல்லாமே ஒத்துக்கும். இந்த ஊருக்கு வந்து தான் சில பிரச்சனைகள் கோல்டு அது இதுன்னு எனக்கு வந்து அடிக்கடி வந்தது. இன்னொன்று வந்து இந்த ஹேரை வந்து நான் அது பேர் நினைச்சான் ஸ்மூத்திங் பேஸ்டு. ஐயோ ஸ்மூத்தனிங் பேஸ்டு கரெக்டினா அது பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அது எப்படி இருக்குது நாங்கள் பண்ணலாமா அப்படின்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறீங்க. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லட்டுமா முடி வந்து நம்மளுக்கு எப்போவுமே கொட்டும். கொட்டுற பிரச்சனை இருக்கும். இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறமா முடி கொட்டுறது ஏன் நம்மளுக்கு வந்து பெரிய பிரச்சனையாக தெரியுதுன்னா முடியெல்லாம் ஃபஸ்ட்டு என்னென்னா கொச கொசன் இருக்கும். எவ்வளோ கொட்டினாலும் தெரியாது அது பஞ்சு மூட்டாய் மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து முடி அயன் பண்ணி விட்ட மாதிரி ஆகிடுதான். ரெண்டு மூணு முடி கொட்டினாலுமே நம்மளுக்கு வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஹேரோட வந்து திக்னஸ் கம்மியாகுது அப்படி சொல்லிட்டு. அதனால தான் இதை பண்ணால் முடி கொட்டுதுன்னு சொல்கிறோம். ஆனால் மெயின்டைன் பண்ணால் இதை பண்ணாலுமே நம்ம ஹேர் அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணணும் முடி கொட்டலை. அதுதான் உண்மை. பட் நான் வந்து ரொம்ப நாளாக மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. அப்படி போய்கிட்டு இருக்கு நம்ம வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போய்கிட்டு இருக்குன்னே தெரியலைன்ற மாதிரி.
ஸோ நான் வந்து என்னை வந்து ரொம்ப கேர் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் இன்னும் ஒரு வருஷம் எடுக்கும். அது வரைக்கும் விட்டு விட்டா இப்படி தான் பண்ண முடியும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும், இந்த வெயிலுக்கு தலை அரிக்கிறது சரியாகும். இதை அப்படியே நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். கத்தால ஏதோ இந்த பாருங்கள் இந்த வெட்டில் பேலன்ஸ் இருக்குல்ல, இதை எடுத்து அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வெயிலுக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணிங்கனாவே கண்டிப்பாக உங்கள் முடி கொட்டுறது நின்றுடும். இந்த வெயிலாக இருந்தாலுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் தலை ஃபுல்லாக தேய்ச்சிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சோன்னு அரிசி மாவு, கொஞ்சோன்னு பால், கொஞ்சோன்னு லெமன் ஜூஸு, கொஞ்சோன்னு மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃபேஸில் போட்டு கொஞ்ச நேரம் விட்டுற போகிறேன். ட்ரை ஆனதுக்கப்புறமா ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபேஸ்க்கு சோப் போட வேண்டாம், செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க. டைனி ஃபுட் வேர்ல்டு பாருங்கள், நான் இன்றைக்கி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். பாய், தேங்க்யூ. ஆமாம், ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறோம், அதனால தான் தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு ப்ரெஷ்ஷாக கிளம்பலான்ட்டுருக்கு. பாய் பாய்.